தொகைநிலைத் தொடர். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை, வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகள் மறைந்து நிற்குமானால் அதனை தொகைநிலைத் தொடர் என்று கூறுவர். தொகைநிலைத் தொடர் ஆறு வகைப்படும். அவை வேற்றுமைத் தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன ஆகும். வேற்றுமைத் தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமைத் தொகை எனப்படும். சென்னை சென்றார், இதில் கு என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்து வேற்றுமைத் தொகையானது. வினைத்தொகை. வீசுதென்றல், வீசியதென்றல், வீசுகின்றதென்றல், வீசும் தென்றல். பண்புத்தொகை. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். உவமைத்தொகை. மலர்கை, மலர்போன்ற கை. உம்மைத்தொகை. தாய்சே. அன்மொழித்தொகை. முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார்.